told the other student in commerce we are seeing told the lesson employee training method in this video we are going to see steps in designing a training program steps in designing a training program பயிற்சி திட்ட வடிவத்தின் படிகள் பயிற்சி திட்ட வடிவத்தின் படிகள் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீனிங் டெஃபினேஷனு பார்த்துருப்போம். ட்ரைனிங் மீனிங் டெஃபினேஷனு, அடுத்தது பர்பஸ் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் நீட் ஃபார் ட்ரைனிங் பார்த்துருப்போம். இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் இன் டிசைனிங் ஏ ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ட்ரைனிங் இஸ் ஒன் ஆஃப் தி பிளானட் ஆக்டிவிட்டீஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆர் மாடிஃபை நாலேஜ் ஸ்கில் அண்ட் ஆட்டிடியூடு. அறிவு திறன் மனோபாவங்களை மாற்றக்கூடிய திட்டமிட்ட ஒரு செயல்பாடு தான், செயல்முறை தான் பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி. எவரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் மஸ்ட் அட்ரஸ் சர்டைன் வைட்டல் இஷ்யூ லிஸ்டட் பிலோ. ஒவ்வொரு பயிற்சி திட்டங்களிலும் பார்த்திங்கன்னா முக்கிய செயல்பாடு கொண்டு இருக்கும். ஒவ்வொரு பயிற்சி திட்டமும் ஒரு குறிப்பிட்ட சில முக்கிய செயல்பாடுகளை கொண்டு இருக்கும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இன் டிசைனிங் ஏ ட்ரைனிங் ப்ரோக்ராம், பயிற்சி திட்ட வடிவத்தின் படிகள், ஹூம் டு ட்ரெயின் யாருக்கு பயிற்சி அளிக்கணும், ஹூ இஸ் த ட்ரெயினி பயிற்சி பெறுபவர் யார், ஹூ இஸ் த ட்ரெயினர் பயிற்சி அளிப்பவர் யார், வேர் த காண்டாக்ட் தி ட்ரைனிங் ப்ரோக்ராம் பயிற்சி ப்ரோக்ராம் எங்கே அளிக்கணும், வாட் ஷுட் பி தி லெவல் ஆஃப் ட்ரைனிங் எந்த முறையை பயன்படுத்துதல் பயிற்சியில் எந்த முறையை பயன்படுத்துதல், வாட் மெத்தட் வில் பி யூஸ்டு ஃபார் ட்ரைனிங் பயிற்சி நிலை அளவுடைய எண்ணிக்கையை பயிற்சி நிலையின் அளவு பார்த்திங்கன்னா என்னவாக இருக்க வேண்டும், ஏன்னா அதில் பல நிலைகள் இருக்குது, அதில் எந்த அளவு பயிற்சி அளிக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹூம் டு ட்ரெயின், பயிற்சி யாருக்கு அளிக்க வேண்டும், பயிற்சி பார்த்திங்கன்னா இப்போ பல நபர்கள் இருப்பாங்க, அதில் எந்த நபர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டுன்றத தீர்மானிக்கணும். அதை யார் தீர்மானிப்பா பார்த்திங்கன்னா அதை ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சூப்பர்வைசரோ அவங்க பரிந்துரைக்கக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டியதுதான். ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் ஆஸ் டு டிட்டர்மைன் த கேண்டிடேட் ஃபார் ஹூம் டு ட்ரைனிங் ஷுட் பி இம்பார்ட்டட். இந்த பயிற்சி துறை பார்த்திங்கன்னா யாருக்கு பயிற்சி அளிக்கணுன்றத பற்றி முதல் ஃபஸ்ட்டு எந்த கேண்டிடேட் எந்த நபர்களுக்கு பயிற்சி வழங்கணுன்றத பற்றி முதல் தீர்மானிக்கணும், டிட்டர்மைன் பண்ணிடணும். இன் அதர் வேர்ட்ஸ் இ ஷுட் ஐடென்டிஃபை வெதர் இட் இஸ் நீடட் ஃபார் ஆப்ரேஷனல் லெவல் எம்ப்ளாயி ஆர் சூப்பர்வைசரி லெவல் எம்ப்ளாயி ஆர் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் எம்ப்ளாயி. செயல்பாட்டு அளவு பணியாளர் அல்லது மேற்பார்வை செய்யும் பணியாளர் அல்லது நிர்வாக ரீதியான பணியாளர், இந்த மூன்று வகையான பணியாளரில் எந்த பணியாளருக்கு பயிற்சி வழங்கணுன்றதை பற்றி அவங்க ஃபஸ்ட்டு முடிவு செஞ்சுக்கணும். செயல்பாட்டு பணியாளர்னா பார்த்திங்கன்னா ஒரு செயலை செய்யக்கூடிய நபர்கள், அது மேற்பார்வையால் சூப்பர்விஷன் லெவலில், அது எக்ஸிக்யூட்டிவ் லெவலில், இல்லை நிர்வாகம் செய்யக்கூடிய பணியாளர்கள், மூன்று பணியாளர்களில் யாருன்னு ஃபஸ்ட்டு தீர்மானிக்கணும். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஹூ இஸ் த ட்ரெயினி, பயிற்சி பெறுபவர் யார், பயிற்சி பெறுபவர் யார், மூன்று வகையான நபர்கள் இருக்கிறாங்க, அதில் பயிற்சி பெறக்கூடிய நபர்கள் யார், எ பர்சன் ஹூ இஸ் லேர்னிங் அண்ட் ப்ராக்டிஸிங் தி ஸ்கில் ஆஃப் பர்டிகுலர் ஜாப் இஸ் கால் ட்ரெயினிங். ஒரு பணி சம்பந்தமான திறன்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நபரை தான் என்ன சொல்கிறாங்க, ட்ரெயினி. ஒரு தொழில் சம்பந்தமான, அதாவது ஒரு வேலை சம்பந்தமான, ஒரு பணி சம்பந்தமான திறன்களை கற்றுக்கொள்ளும் அந்த நபரை தான் என்னன்னு சொல்கிறாங்க, பயிற்சி பெறுபவர், பயிற்சி பெறுபவர்னு சொல்கிறாங்க. ட்ரெயினி ஷுட் பி செலக்டட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் செல்ஃப் இன்ட்ரெஸ்டட்
and recommendation by the supervisor or by the human resource department itself. The பயிற்சி பெறக்கூடிய நபர்கள் எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உயர் அதிகாரிகளுடைய ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை, மனிதவள மேம்பாட்டுடைய பரிந்துரை, இல்லைன்னா தானாகவே விருப்பப்படக்கூடிய பணியாளர் இவங்களுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஹூ ஆர் ட்ரைனர், பயிற்சியாளர் யார், பயிற்சியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனர் இஸ் எ பர்சன் ஹூ டீச் ஸ்கில்ஸ் டு எம்ப்ளாயி அண்ட் ப்ரிப்பேர் தம் ஃபார் எ ஜாப் ஆக்டிவிட்டி. ஒரு செயலை நல்லா ஒரு பணியை செய்வதற்காக அந்த பணிக்கு உண்டான திறன்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நபரை தான் பயிற்சியாளர்னு சொல்கிறோம். எந்த ஒரு நபர் ஒரு பணியாளருக்கு ஒரு குறிப்பிட்ட திறனை கற்றுக் கொடுத்து அந்த திறன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்கு போதிக்கிறாரோ அந்த நபரை தான் என்ன சொல்கிறாங்க, ட்ரைனர்னு சொல்கிறாங்க. ட்ரைனர் மே பி சூப்பர்வைசர், கோஒர்க்கர், ஹெச்ஆர் ஸ்டாஃப், ஸ்பெஷலிஸ்ட் இன் தி அதர் பார்ட் ஆஃப் தி கம்பெனி, அவுட்சைட் கன்சல்டன்ட், இண்டஸ்ட்ரி அசோசியேஷன், ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் லைக் யூனிவர்சிட்டி எக்ஸெட்ரா. இந்த ட்ரைனர் பார்த்திங்கன்னா யாராக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர் அதிகாரி சூப்பர்வைசராக இருக்கலாம், கோஒர்க்கர் இல்லை அவங்க கூட பணியாற்றக்கூடிய பணியாளராக இருக்கலாம், இல்லை ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்டாஃபாக இருக்கலாம், ஹெச்ஆர் ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லை ஸ்பெஷலிஸ்ட் இந்த அதர் பார்ட் ஆஃப் தி கம்பெனி, கம்பெனியில் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு ஏதோ ஒரு துறையில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கலாம், கைத்தேர்ந்த நிபுணராக இருக்கக்கூடிய நபர்கள், இல்லை அவுட்சைட் கன்சல்டண்ட்டு, இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் மெம்பராக இருக்கலாம், ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஏதாவது ஒரு கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கல்வியாளராக கூட இருக்கலாம், பயிற்றுவிக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில நபர்கள் கூட ட்ரைனர்ஸ் வரலாம். அடுத்தது, தி ட்ரைனர்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்டு இன்ஸ்ட்ரக்டர், கோச், டீச்சர், மென்டர், அட்வைசர், கவுன்சிலர், கைட், குரு, மேனேஜர், ஹேண்டலர், டியூட்டர் அண்ட் எஜுகேட்டர். இப்போ பயிற்சி கொடுக்குறவங்கள எந்த மாதிரிலாம் அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்டர்னு அழைக்கிறாங்க, கோச் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க, டீச்சர்னு கூப்பிட்றாங்க, மென்டர்னு கூப்பிட்றாங்க, அட்வைசர், கவுன்சிலர், கைடு, குரு, மேனேஜர், ஹேண்டலர், டியூட்டர் அண்டு எஜுகேட்டர் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு பல வகையான பெயர்களில் அழைக்கிறாங்க. அடுத்தது, வாட் மெத்தட் வில் பி யூஸ்டு ஃபார் ட்ரைனிங், வாட் மெத்தட் வில் பி யூஸ்டு ஃபார் ட்ரைனிங், ட்ரைனிங்கில் எந்த முறை பயன்படுத்துறது. ட்ரைனிங் செக்மெண்ட் ஷூட் டிசைடட் தி அப்ராப்ரியேட் மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் அமாங் தி வேரியஸ் மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் அவைலபிள். பல வகையான பயிற்சி முறைகள் இருக்குது, அந்த பல வகையான பயிற்சி முறையில் எந்த முறையை தேர்ந்தெடுக்கணுன்றத பற்றி அந்த நிர்வாகம் இல்லை அந்த நிறுவனம் முடிவு செய்யணும். பல வகையான பயிற்சி முறை இருக்குது, அதில் எந்த பயிற்சி முறை சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்நிறுவனத்தினுடைய நிர்வாகிகள் ப்ளஸ் நிறுவனம் முடிவெடுக்கணும். வாட் ஷுட் பி லெவல் த ட்ரைனிங், வாட் ஷுட் பி லெவல் த ட்ரைனிங், பயிற்சி நிலையின் அளவு என்னவாக இருக்க வேண்டும், பயிற்சி நிலையின் அளவு என்னவாக இருக்க வேண்டும். ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் ஷுட் டிசைட் த லெவல் ஆஃப் ட்ரைனிங் டு பி இம்பார்ட்டட் டு தி எம்ப்ளாயி. பணியாளருக்கு வழங்கக்கூடிய அந்த பயிற்சியின் அளவு என்னவாக இருக்க வேண்டும்ன்றத அந்த பயிற்சி அளிக்கக்கூடிய அமைப்பானது தீர்மானிக்கணும். யூஸ்வலி இன்ட்ரோடக்ஷரி ட்ரைனிங் இஸ் கிவன் டு நியூ ரெக்ரூட் டு சென்சிடைஸ் ஐட்டம்ஸ் டு வேரியஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி ஒர்க். அறிமுக பயிற்சி பார்த்திங்கன்னா, புது பணியாளர்களுக்கு அந்த பணியை பற்றிய வேலையின் தன்மை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துது. ஒவ்வொரு புதுசாக வந்திருக்கக்கூடிய பணியாளருக்கு அந்த வேலை பற்றிய
தன்மையுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துது. மிடில் லெவல் எம்ப்ளாயி ஆர் கிவன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் வைல் ஹையர் லெவல் ட்ரைனிங் இஸ் கிவன் ஃபார் என்ஹான்சிங் தி ஃபங்க்ஷனல் எஃபிஷியன்சி ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ். வேர் டு கான்டாக்ட் தி ட்ரைனிங் ப்ரோக்ராம், பயிற்சி திட்டத்தை நடத்துவது எங்கே, பயிற்சி திட்டத்தை நடத்துவது எங்கே. தி வெனு ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் ஷுட் பி ஃபிக்ஸட் பேஸ்ட் ஆன் தி அவைலபிலிட்டி ஆஃப் அதர் ரிலேட்டட் ஃபேக்டர். இந்த பயிற்சி எங்கே நடத்தணும், பயிற்சியுடைய காலங்கள், அது பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மற்ற காரணிகளை பொறுத்து முடிவு செய்யப்படுது. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆறு பாயிண்ட்டும் ஸ்டெப்ஸ் இன் டிசைனிங் ஏ ட்ரைனிங் ப்ரோக்ராம். இப்போ நம்ம ட்ரைனிங் மெத்தடை பற்றி பார்க்குறோம். வேரியஸ் மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் ஆர் யூஸ்டு டு ட்ரெயின் தி எம்ப்ளாயி. ஒரு பணியாளரை பயிற்சி அளிக்கிறதுக்கு பல வகையான பயிற்சி முறை இருக்குது. இட் இஸ் வேரிங் ஃப்ரம் ஒன் ஆர்கனைசேஷன் டு அனதர். இந்த பயிற்சி முறை பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்திற்கும் மற்றொரு நிறுவனத்திற்கும் வேறுபட்டு இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நிறுவனமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான பயிற்சி முறையை அளிக்காது. ஒரு நிறுவனமும் இன்னொரு நிறுவனமும் வழங்கக்கூடிய அந்த பயிற்சி முறை பார்த்திங்கன்னா அந்த உடைய நிறுவனத்தோட அமைப்பை பொறுத்து வேறுபடும். வேரியஸ் ஃபேக்டர்ஸ் லைக் ஸ்கில் ரெக்யர்மெண்ட், குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி கேண்டிடேட், காஸ்ட் அண்ட் டைம் அவைலபிலிட்டி அண்ட் இன்டெப் நாலேஜ் ஷுட் பி கன்சிடர் பிஃபோர் அடாப்டிங் எனி கிவன் மெத்தட். ஒரு பயிற்சியை வழங்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த முறை பற்றி முழுமையான சில தகவல்களை தெரிஞ்சிருக்கணும். தேர் ஆர் டூ பிரின்சிபல் மெத்தட் ஆஃப் எம்ப்ளாயி ட்ரைனிங் விச் ஆர் யூஸ்வலி பை தி ஆர்கனைசேஷன் ஹேஸ் கிவன் இன் தி ஃபிகர்ஸ். ட்ரைனிங் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான முறையில் கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா ட்ரைனிங் மெத்தட் ஆன் தி ஜாப் ட்ரைனிங், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் சொல்லிவிட்டு ரெண்டு வகையாக கொடுக்குறாங்க. ஆன் த ஜாப் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா கோச்சிங், மென்டோரிங், ஜாப் ரொட்டேஷன், ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக், அப்ரண்டிஷிப், கமிட்டி அசைன்மெண்ட். ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா லெக்சரர், த குரூப் டிஸ்கஷன் மெத்தட் அண்ட் தி கேஸ் ஸ்டடி மெத்தட், ரோல் பிளே, செமினார், கான்ஃபரன்ஸ், ஃபீல்ட் ட்ரிப், வெஸ்டிபிள் ட்ரைனிங் ப்ரோக்ராம், இன்ஸ்ட்ரக்ஷன், இ லேர்னிங், டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ட்ரைனிங் மெத்தடை பற்றி நல்லா ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இன் டிசைனிங் ஏ ட்ரைனிங் ப்ரோக்ராம், அதில் ஆறு பாயிண்ட்டு பார்த்துருப்போம். ஹூம் டு ட்ரெயின், ஹூ இஸ் த ட்ரெயினி, ஹூ ஆர் ட்ரெயினர், வாட் மெத்தட் வில் பி யூஸ்டு ஃபார் ட்ரெயினிங், வாட் ஷுட் பி லெவல் த ட்ரெயினிங், வேர் டு கான்டாக்ட் த ட்ரெயினிங் ப்ரோக்ராம், அப்புறம் ட்ரெயினிங் மெத்தடை பற்றி பார்த்துருப்போம். ட்ரெயினிங் மெத்தடு எத்தனை வகைன்னு மட்டும் பார்த்துருப்போம். அந்த மெத்தடை ப்ரீஃபாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.